Was it the voice? Was it the fire burning in me? All of the noise turned into choirs of harmony. ஹை கைஸ் வெல்கம் பேக். ஃபேஷன் வரப்போ ஆக்சசரிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் செமையான அவுட்ஃபிட் வியர் பண்ணாலுமே சரி, நம்ம கரெக்டான ஆக்சசரிஸ் வியர் பண்ணலன்னா நம்மளோட ஸ்டைலில் என்னமோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆக்சசரிஸ்ன்றது நம்மளோட ஓவரால் லுக்கே செமையாக காமிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற ஆக்சசரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்பர் 1, செயின். செயின் வியர் பண்ணாலே நம்மளோட லுக்கே மஸ்குலராக ரொம்பவே ஸ்டைலிஷாக காமிக்கும். நீங்கள் இது வரைக்கும் செயின்லாம் வந்து வியர் பண்ணதில்லை, இதுக்கப்புறம் தான் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து பேசிக் மாடலை வந்து ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நிறைய விதமான செயின்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக ரொம்ப திக்கான செயின் அப்படின்லாம் வந்து ரொம்ப இந்த டிசைன் வச்ச மாதிரி செயின், இந்த மாதிரி மாடல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேசிக் மாடலை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி பிளெயினாக ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெண்டன்ஸ் மாடல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு மாடலுமே மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். அண்ட் செயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷர்ட் வியர் பண்ணிவிட்டு ஒரு செயின் வியர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணுற செயின் உங்களோட ஷர்ட்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி லேயரிங் பண்ணுறீங்க, இல்லை ஜஸ்ட் வந்து பிளெயின் டிஷர்ட் வந்து வியர் பண்ணுறீங்கன்னா உங்களோட செயினை இந்த மாதிரி டிஷர்ட்க்கு வெளியே வந்து விட்டுருங்க. உங்களோட லுக்கே பார்க்க ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த செயினை நான் ரோட்ஸ்டர் பிராண்டில் வந்து வாங்கினேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப திக்கெலாம் இல்லை. தாராளமாக உங்களோட அவுட்ஃபிட் கூட மேட்ச் ஆகும். அண்ட் இது வந்து சில்வர் டோன்டு தான். அண்ட் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், கலர்லாம் எதுவுமே ஃபேட் ஆகலை. முக்கியமாக இந்த செயினில் எனக்கு பிடிச்சது இவங்க கொடுத்துருக்க இந்த க்யூப் பெண்டன்ட் மாடல் தான். பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வாங்கும்போது 340 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 350 ரேஞ்சில் ஒரு நல்ல செயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அடுத்த செயின் H&M பிராண்டோடது. ஆக்சுவலி இந்த ரெண்டு செயினுமே சேர்த்து ஒரு பேக்காக 699 வந்து வாங்கினேன். டேரக்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கான்னு சரியாக தெரியல. இந்த செயின் ரொம்பவே பேசிக்கான ஒரு மாடல் தான், பார்க்க சிம்பிளாக கோல்ட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு செயினில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்க கொடுத்துருக்க டாலர் டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. பட் இந்த செயினில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன, அதையும் வந்து உங்ககிட்ட ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். இந்த செயின் வாங்கி கொஞ்ச நாள்லேயே வந்து கலர் ஃபேட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாடல் செயின் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அக்கேஷனல் யூஸ்க்கு மட்டும் வந்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களோட டெய்லி யூஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு செயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வேறு பிராண்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2, ரிங்ஸ். ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மேன்லியான ஆக்சசரினே சொல்லலாம். நம்ம ஊரில் நிறைய பேர் ட்ரை பண்ணுறது கிடையாது, பட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப செட்டிலாக இருக்கிற ரிங்ஸ் வாங்கினாலுமே சரி, இல்லை ரொம்ப மேசிவாக இருக்கிற ரிங்ஸ் வாங்கினாலுமே சரி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நினச்சா ஈஸியாக புல் ஆஃப் பண்ண முடியும். அண்ட் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரே ஒரு ரூல் என்னென்னா லெஸ் இஸ் மோர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே டைமில் கை ஃபுல்லாக வந்து ரிங் வியர் பண்ணியிருந்தால் பார்க்க அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரு ரிங் அப்படி இல்லைனா ரெண்டு ரிங் வியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு ரிங் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்னு நான் சொல்கிறது இந்த மாதிரி பிளெயின் ரிங்ஸ் தான். நீங்கள் பிளாக் கலர் அப்படின்னா சில்வர் கலர், ஸோ இந்த ரெண்டு கலரில் இருக்கிற ரிங்ஸ் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்க்குமே ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். இந்த பிளாக் ரிங் நான் எல்லோ சைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிட்டேருந்து வாங்கினேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் வியர் பண்ணும்போது ரொம்பவே கிளாஸான ஒரு லுக்கை கொடுக்கும். இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 279 வாங்கினேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி மேசிவான ரிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த பிளாக் கலர் நான் வியர் பண்ணியிருக்கும் போது எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துருக்கு. முக்கியமாக என்னோட பழைய யூடியூப் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா அதை வியர் பண்ணியிருப்பேன். அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே இந்த ரிங் வாங்கினேன்னு சொல்லிட்டு. இந்த மூணு ரிங்கும் கூட நான் எல்லோ சைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிட்ட தான் வாங்கினேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், இந்த ரிங்ஸ் எல்லாமே ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நம்பர் 3, பிரேஸ்லெட்ஸ். மென்ஸ் ஆக்சசரிஸ்னு வரும்போது பிரேஸ்லெட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பல வருஷமாக வந்து ட்ரெண்டில் இருக்குது, அண்ட் இதுக்கப்புறம் கூட அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போகாமலே இருக்கும். முக்கியமாக நீங்கள் வியர் பண்ணுற பிரேஸ்லெட் ரொம்பவே சட்டிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஒரே கையில் 2-3 பிரேஸ்லெட் தான் வியர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு டைமில் ஒரே ஒரு பிரேஸ்லெட் வியர் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் மென்ஸ் ஜுவல்லரி கைட் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் நெக்லஸ்ஸு, செயின்ஸு, பெல்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வியர் பண்ணுறதுக்கான மெயின் ரூல்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணுறேன். சரி, இப்போ நான் வாங்கியிருந்த பிரேஸ்லெட்டை பற்றி பார்ப்போம். இந்த பிரேஸ்லெட்டுமே எல்லோ சைம்ஸ் பிராண்ட் கிட்ட தான் வாங்கினேன். ஆக்சுவலி வீடியோ எடுக்கும் போது தான் நான் அடிக்கடி இந்த எல்லோ சைம்ஸ் பிராண்டை வந்து சொல்கிறேன் நோட் பண்ணேன். இந்த வீடியோவில் காமிச்ச ஆக்சசரிஸ்லாம் ஒரே டைமில் வாங்கினது கிடையாது, கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தது தான். பட் ஸ்டில் எல்லாமே வந்து என்னோடய சொந்த காசு போட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். சரி, நான் கம்மிங் பேக் டு டாபிக். இந்த பிரேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் டோன்ட் ப்ரௌன் லெதர் பிரேஸ்லெட். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட டெய்லி வேர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 279 வாங்கினேன். அண்ட் இந்த வீடியோவில் காமிச்சிருந்த பிரேஸ்லெட்டுமே சரி, அண்ட் இந்த செயினுமே சரி, இது ரெண்டுமே ரோஸ் கோல்டன் பிளாக்னு ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே அஃப்கோர்ஸ் பட்ஜெட் ரேஞ்சில் இல்லை, பட் இருந்தாலுமே ஒரு தடவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே லாஸ்ட் இயர் பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த செயின் வாங்கும்போது இந்த பிரேஸ்லெட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு சிம்லராக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நம்பர் 4, பேக் பேக்ஸ். நீங்கள் ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸு, இல்லை ட்ராவல்னு
எங்க போனாலுமே சரி பேக் பேக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எப்பவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பேக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இந்த பேக்ஸை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவை இது முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் கவர் பண்ணாத ஒரு சில ஆக்சசரிஸை கூடிய சீக்கிரத்தில் பார்ட் டூ வீடியோவாக வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டர் தென் பபாய்.